ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்க போறோம். திங்கக்கிழமை இன்னைக்கு நைட் நாங்க வந்து திருப்பதி கிளம்புறோம். அதனால ஒரு ஆளுக்குரிய சமையல் தான் செய்யணும். அதனால குக்கர்ல இன்னைக்கு சாதத்தை வைக்க போறேன். வடிக்கலாம் செய்யல, கொஞ்சமா வந்து ஒரு அரை கிளாஸ்க்கு குறைச்சலா தான் ரைஸ் வச்சிருக்கேன். அதனால சின்ன குக்கர்ல வந்து சாதத்தை குக்கர்ல வச்சுட்டு பூண்டு மணத்தக்காளி வத்தல் சுண்டைக்காய் வத்தல் போட்டு தேங்காய் சேர்க்காம தக்காளி சேர்க்காம வத்த குழம்பு வச்சுட்டு வத்தல் பொரிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் தயிர் இருக்குது. இதுதான் சிம்பிளான சமையல். நீ சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் நைட் ட்ரெயினுக்கு கிளம்புறதுனால ஒரு நேரத்துக்குரியது சிம்பிளாக செஞ்சாச்சு. காயெல்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில். ஆனால் இதுக்காக கொஞ்சம் காய் வாங்கி செய்யணுமாங்கிறதுக்காக செய்யாமல் வத்த குழம்பும் அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்போ குக்கரில் வந்து நான் சாதம் வச்சாச்சு. அதுலேயே டைரெக்டாக நான் ஊற வச்சு வச்சுட்டேன். பாத்திரத்தில் ஊற வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு குக்கர்லேயே அரிசி எடுத்து கழுவிட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு முடிக்குவோம். லைட்டையும் போட்டுட்டு தண்ணி வெளியில் லீக்காமல் இருக்கிறதுக்காக பெருமணியும் வச்சாச்சு. இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வத்த குழம்புக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். சாதம் விசில் வர்றதாலையும் குழம்பையுமே நம்ம தாளித்து விட்டுடலாம். சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் தான் அரிசி ஊற வைக்கிறதும் புளி ஊற வைக்க வேண்டிய வேலை தான். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சீக்கிரம் செஞ்சுட்டு அடுத்தது நம்ம கிளம்புறதுக்குரிய வேலையை பார்க்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் சமையல் வேலையை செஞ்சு வச்சிடலாம். இப்போ வத்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மணத்தக்காளி வத்தல் இது வந்து நான் வீட்டில் தான் போட்டது. இந்த வத்தல்லாம் நான் கடையில் வாங்கலை. மணத்தக்காளி காய் நிறைய கிடச்சிச்சு. அதை போட்டு நான் வீட்டில் போட்ட வத்தல் தான் இது. கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போட்டோம்னா கசந்தாப்பில் ஆகிடும். சுண்டைக்காய் வத்தல் இதுவும் நான் வீட்டில் போட்டு வச்சுருக்கிறது தான். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை. ஒரு நேரத்துக்குரிய குழம்புங்கனால இந்த வத்தல் போட்டு பூண்டு போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைக்கிறதுக்கு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பை கரைச்சிக்கலாம். புளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கணும். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணும். மிதமான இதில் இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் நேரத்துக்கு புளிக்குழம்பான்னு நினைக்காதீங்க. நம்ம வர்றதுக்கு ஒரு 4 நாளுக்கு மேலே ஆகும். அதனால் போகும்போது கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு அதுக்காக தான் செஞ்சுட்டு இந்த குழம்பு வைக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சமாக வச்சுருந்தா சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு வேணால் தோசை ஊற்றும் போது கூட இந்த குழம்பையே தொட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த குழம்பு செய்யணும். இப்போ புளி வந்து கரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். எந்த அளவுக்கு புளி வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். சமைச்சிட்டே இருக்கும் பொழுதே வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அது வந்து கரண்ட் வர்றது கட்டலையும் சமையல் வேலையை முடிச்சிடலாம். இதுக்காக வெயிட் பண்ண வேணாமேன்ட்டு வீடியோ நான் கண்டினியூவே பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு அவ்வளோதான். குழம்பை கரைச்சிட்டோம்னா சாதமும் விசில் வந்துருச்சு. அது விசில் வரும்போது இந்த குழம்பு கரைச்சி வைக்கவும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இந்த குழம்பு இந்த அளவுக்கு போதும். கொஞ்சமாக கையை கழுவிக்கும். இப்போ குழம்பு தாளிச்சு விட வேண்டியதான். தாளிச்சு விட்டுட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சீக்கிரம் ஆயிடும் இந்த குழம்பு. குழம்பு வைக்கிறதுக்கு சின்னோண்டு மண் சட்டி போட்டிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயட்டும். காயறதுக்காட்டியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா புளி வந்து சூடு, விளக்கெண்ணெய் வந்து குளிர்ச்சி. அதனால் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். எண்ணெய் நல்லா காயிட்டோம். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வெத்த குழம்புக்கெல்லாம் விளக்கெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் பொங்குனாப்பில் தெரியுது. வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டை போட்டுக்குவோம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ முழுசாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து முழுசாக பிடிக்கலை அப்படின்னா தட்டி போடுறதா இருந்தாலும் தட்டி போட்டுக்கலாம்.
என்ன நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து விளக்கணுங்கிறதுனால பொங்குறதுனால அப்படி தெரியுது. அடுத்தது சுண்டைக்காய் ஆர்டர் போட்டுக்குவோம். மணத்தக்காளி வெத்தலை போட்டுக்கலாம். இதில் பொறிஞ்ச பிறகு குழம்பு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அள்ளி போட்டிங்கன்னா கசந்தாப்பில் இருக்கும். நல்லா வந்து வத்தல் நல்லா பொரியணும். நான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு இந்த சட்டியிலே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப திக்காலாம் வைக்க வேண்டாம் அந்த குழம்பு. ரொம்ப திக்காக வச்சோம்னாலும் இதாக இருக்கும். சாப்பாடில் நல்லா சுட சுட போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்ணோம்னா மிதமாக கரெக்டாக இருக்கணும். சாப்பிட்ல ஊற்றி தண்ணியாக இருந்தால் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மழை நேரத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சு நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு வத்தல், நல்லா வாசம் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இவ்வளோதான் இந்த குழம்பு வந்து தும்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்கவே குழம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இது நல்ல வாசம், விளக்கெண்ணெயில் எல்லாம் வதக்கி விட்டதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பெருங்காய வாசத்தோடு கொதிச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஒன்று நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம். அதுவும் நல்லா புளிப்பு கார இனிப்புக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளிலாம் போட்டு நம்ம வத்த குழம்பு வச்சோம்னா நார்மலாக புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி போட வேணாம். சின்ன வெங்காயம் பொடியாக இருந்தால் முழுசாக உரித்து போடலாம். நிறைய ஆயிடுமேங்கிறதுக்காக தான் வெறும் பூண்டு வத்தல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசம், இந்த வத்தல் வேகும்போது நல்ல வாசம். இதிலே ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து சட்டியிலேயே தான் வைக்க போகிறேன் நான். சாப்பிட்ட பிறகு தேய்ச்சிக்கலான்ட்டு நல்லா சுண்டி வந்தாப்பில் வந்துக்கும். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ண பிறகும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனால் கரெக்டாக இருக்கும், திட்டமாக வந்துடும் குழம்பு. அடுத்து இதையும் மூடி வச்சாச்சு. சாதமும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பிரிமனை போட்டிருக்கிறதுனால பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு கஞ்சி தண்ணி சுத்தனாப்பில் இருக்குது பாருங்கள். இதை விட்டு வெளியில் வராது, ஸ்டவ்வெல்லாம் ஒன்றும் ஆகாது. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வத்தல் பொறிக்கலை. என் ஃப்ரெண்டு வந்து கூட்டும் துவையலும் கொடுத்துட்டாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. ஒரு ஆளுக்காக வந்து நீ ஏன் வத்தல்லாம் பொறிச்சிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக இந்த கூட்டு இதை சுரைக்காய் கூட்டும் தொதுவலை துவையலும் சுட சுட சாதம் நல்ல சுட சுட வத்த குழம்பு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சமையல். வத்த குழம்பு வச்சு சாதம் வச்சும் ஃப்ரெண்டு வந்து தொட்டுக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு அடுத்தது நம்ம திருப்பதி போகிறதுக்காக என்னென்ன பிளான் பண்ணி எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி ஆகணும். அதனால தான் கடகடன் சமையல் வேலையை முடித்தாச்சு. என்னுடைய சமையல் வேலை ஃபுல்லாக முடித்தாச்சு, எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்குது, எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.